ஆப்பிள் ஐஃபோன் தேர்ட்டீனோட பேட்டரி லைஃப் நார்மல் யூஸருக்கு எவ்வளோ நேரம் வரும்? இப்போ நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், என்னோட ஹெவி டாஸ்க்கு இந்த ஃபோனை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சார்ஜ் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா எடிட்டிங் அப்புறம் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது மத்தியானத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்துட்டு திருப்பி சார்ஜ் போட்டேன். பட் எல்லாருமே அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? நிறைய பேர் ஐஃபோன் வாங்கிட்டு இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சும்மா அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்படி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 11 மணிக்கிட்ட ஆயிருச்சு, ஃபோனை நான் காலையில 7 மணிக்கு சார்ஜ் போட்டேன், 94% வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேமரா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் அப்புறம் ப்ளூடூத்தில் வந்து பாட்டு கேட்டுருந்தேன். ஸோ இதில் கேமரா தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பேட்டரியை வந்து எடுத்திருக்கு. ஏன்னா நைட் வரும்போது ஃபுட் பிளாக் சேனலுக்கு சின்னதாக ஒரு வ்ளாக் வந்து எடுத்தேன், அதுவுமே நான் எடுக்காமல் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு பேட்டரி 35% கிட்ட இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா ஐஃபோன் 13 ஒரு நாள் தாராளமாக பேட்டரி நிற்கும்.